ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வெளியிட்ட ஒரு சில முக்கியமான திட்டங்கள் அறிவிப்புனா இந்த பற்றியில் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 40% மேல் கட்டணம் வசூல் செய்த தனியார் பள்ளிகள் மீது உரிய நடவடிக்கையை எடுத்து அது குறித்த அறிக்கையை வந்து நாளைக்குள் அனுப்பும்படி அனைத்து மாவட்ட முதுமை கல்வி அலுவலருக்கும் பள்ளி கல்வித்துறை வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் மாவட்ட முதுமை கல்வி அதிகாரிகள்லாம் அதிக கல்வி கட்டணம் வசூல் செய்யும் தனியார் பள்ளிகள் மீது பெற்றோர்கள் புகார் அளிக்க பிரத்யேகமாக மின்னஞ்சல் முகவரி உருவாக்கி அறிவிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதில் பெற்றோர்கள்லாம் தங்கள் புகார்களை தெரிவிக்கலாம் என்று பள்ளி கல்வித்துறை கூறியிருக்காங்க. அதிக கல்வி கட்டணம் வசூலித்த தனியார் பள்ளிகளுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு அவர்களின் பட்டியலெல்லாம் உயர்நீதிமன்றத்தில் அளிக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை கூறியிருக்காங்க. அடுத்த தகவல் என்னன்னா, அரியர் மாணவர்கள் அனைவருக்கும் முந்தைய தேர்வு முடிவுகளுக்கு பதிலாக குறைஞ்சபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள் வழங்க உயர்கல்வித்துறை முடிவு செய்திருக்காங்க. அரிய தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டு அனைவரும் தேர்ச்சி என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்து அறிவித்தாருங்க. இவர்களுக்கெல்லாம் முந்தைய தேர்வுகளின் மதிப்பெண்கள் மற்றும் உள் மதிப்பீடு மதிப்பெண் அடிப்படையில் தேர்ச்சி வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு வந்து உத்தரவிட்டு இருந்தாங்க. ஆனால் சுமாராக 5 வருஷத்துக்கும் மேற்பட்ட அரியர் மாணவர்களை பெரும்பாலானவர்கள் வந்து முந்தைய தேர்வுகளையும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதனால அவர்களுக்கு மதிப்பெண் கணக்கிடுவதில் வந்து சிக்கல் ஏற்பட்டிருக்கான். அதனால அரியர் மாணவர் அனைவருக்கும் குறைஞ்சபட்ச மதிப்பெண்கள் வழங்க உயர்கல்வித்துறை வந்து முடிவு செய்திருக்காங்க. சப்போஸ் கூடுதல் மதிப்பெண் தேவைப்பட்டால் அவர்கள்லாம் அடுத்து நடைபெறும் செமஸ்டரில் எழுதலாம் என்று உயர்கல்வித்துறை தெரிவித்திருக்காங்க. அடுத்த தகவல்னா, பொது போக்குவரத்து குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. வரும் 7ஆம் தேதி முதல் மாவட்டங்களுக்கு இடையேயும் பொது போக்குவரத்து தொடங்கும் தெரிவிச்சிருக்காங்க. வரும் 7ஆம் தேதி முதல் மாவட்டங்களுக்கு இடையே அரசு மற்றும் தனியார் பேருந்து போக்குவரத்துக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. வருகின்ற 7ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் பயணிகள் ரயில் போக்குவரத்தும் தொடங்கும் தெரிவிச்சிருக்காங்க. அரசு வழிகாட்டு நெறிமுறைகளுடன் பேருந்துகள் இயக்க அனுமதி கொடுத்திருக்காங்க. அடுத்த தகவல்னா, சென்னை காவல்துறை வந்து புதுசாக ட்விட்டர் பேஜும் ஃபேஸ்புக் பேஜும் தொடங்கி வைத்திருக்காங்க. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவில் பொதுமக்கள்லாம் தங்கள் புகார்கள், ஆலோசனைகள், தகவல்கள்லாம் இந்த ஃபேஸ்புக் பேஜிலையும் ட்விட்டர் பேஜிலையும் தெரிவிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேஸ்புக் பக்கத்துடைய பெயர் என்னன்னா, கிரேட்டர் சென்னை போலீஸ் கிரைம் அகேன்ஸ்ட் உமன் அண்ட் சில்ட்ரன் விங். அடுத்த தகவல் வந்து, சென்னையில் கோவில்களை தரிசனம் செய்ய ஆன்லைன் மூலம் டோக்கன் முறையை வந்து அறநிலையத்துறை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த மாச ஊரடங்குல சில தளர்வுகள் அறிவித்தாங்க. அதுல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வழிபாடுகளையும் திறக்க அனுமதி கொடுத்தாங்க. இதனையடுத்து ஏராளமானோர் வந்து கோவிலை சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்திருக்காங்க. ஸோ அதனால் சென்னையில் உள்ள பிரதான கோவில்களில் பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்ய ஆன்லைன் மூலமாக டோக்கன் முறையை வந்து இந்த அறநிலையத்துறை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதில் சென்னை வடபழனி முருகன் கோவில், கபாலீஸ்வரர் கோவில், திருவொட்டியூர் வடிவடியம்மன் கோவில் ஆகிய 3 கோவில்களில் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்து டோக்கன் பெற்று வர வேண்டும் என்று அறிவித்திருக்காங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் நேரடி விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்காங்க. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ள நீதிமன்றங்களில் செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் நேரடி வழக்கு விசாரணை நடத்தப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்காங்க. வழக்குகள் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்களுக்கும் சாட்சிகளுக்கு மட்டுமே நீதிமன்றத்துக்குள் செல்ல அனுமதி வழங்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. 2 வாரங்கள் நடைபெறும் நீதிமன்ற பணிகள் குறித்து மீண்டும் செப்டம்பர் 22ஆம் தேதி அன்று மறுஆய்வு செய்யப்படும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்காங்க. அடுத்த தகவல் வந்து, அம்மா சிறு வணிக கடன் திட்டம் தமிழக அரசு வந்து இது ஏற்கனவே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பூக்கள், பழங்கள், காய்கறிகள் போன்ற பொருட்களை விற்பனை செய்து வரும் தெருவோர சிறு வணிகர்கள், பொட்டி கடைக்காரர்கள்லாம் இத்திட்டம் மூலமாக பயன்பெற முடியும். இத்திட்டம் வாயிலாக கூட்டுறவு வங்கி மூலமாக 5000 வரை வட்டியில்லா கடன் வழங்கப்படும். மத்திய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் நகர கூட்டுறவு வங்கிகள் மூலமாக 5000 வரை வட்டியில்லா கடன் உதவி கிடைக்கும். சிறு வணிகர்களுக்கு உதவிடும் வகையில 11% வட்டியை வந்து தமிழ்நாடு அரசு ஏற்கும் தெரிவிச்சுக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டே கூட்டுறவு வங்கிக்கெல்லாம் வட்டியை செலுத்துவாங்களாம், நீங்க செலுத்த வேண்டாம். பூக்கள், பழங்கள், காய்கறிகள், உணவுப் பொருட்கள் போன்றவற்றை விற்கும் தெருவோர சிறு வணிகர்கள், தள்ளுவண்டி வியாபாரிகள், பொட்டிக்கடை நடத்துனர்லாம் இத்திட்டம் மூலம் பயன்பெற முடியும். எளிய தவணையில வாரம் 200 ரூபாய் வீதம், 25 வாரங்களில் திருப்பி செலுத்த வசதியை கொடுத்திருக்காங்க. குறித்த காலத்துல கடனை திருப்பி செலுத்த சிறு வணிகர்களுக்கு 4% குறைந்த வட்டியில மீண்டும் கடன் உதவி பெறும் வசதி வந்து கொடுத்திருக்காங்க. இந்த அம்மா சிறு வணிக கடன் திட்டம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கூட்டுறவு பேங்க் அப்ரோச் பண்ணுங்க.
அங்கதான் வந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் கிடைக்கும். அடுத்த தகவல் என்னன்னா, கொரோனா தடுப்பு நடவடிக்கையை பின்பற்றாத தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்க ஒரு புதிய அவசர சட்டத்திருத்தம் விரைவில் கொண்டு வரப்படும் தமிழக அரசு தெரிவித்திருக்காங்க. யார் யாரெல்லாம் முகக்கவசம் தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்கலையோ அவங்களுக்கெல்லாம் அபராதம் விதிக்க தமிழக அரசு முடிவு செய்திருக்காங்க. அதே போல் நிறுவனங்கள்லாம் கொரோனா தடுப்பு நடவடிக்கையை கடைபிடிக்கலன்னா அவங்களுக்கும் அபராதம் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்கான சட்ட திருத்தம் வந்து விரைவில் அமல்படுத்தப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்காங்க. இந்த பதிவில் ஷேர் பண்ண அனைத்து தகவலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பதிவு பண்ண நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.